ஹாய் ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மனிதன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில எவ்வளவோ வேகமா முன்னேறிட்டு இருக்கான் அப்படின்றதுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஸ்பேஸ் சயின்ஸ். அன்னைக்கு மனுஷன் விண்வெளியில வெறும் டெலஸ்கோப்பை மட்டும் வச்சு பிளானட்டை கண்டுபிடிச்சதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்த போல மனுஷன் விண்வெளிக்கு முதன் முதல்ல குரங்கு பூச்சி இதெல்லாம் அனுப்பி டெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும், இப்போ நம்ம இஸ்ரோ எக்ஸ்போசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேட்டலைட்டை பிளாக் ஹோல படிக்கிறதுக்காக ஸ்பேஸ்ல பிளேஸ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே மனிதனுடைய விண்வெளி ஆராய்ச்சியில அப்புறம் அப்படின்ற மலையோட நடுப்பகுதியில பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நதி, அதாவது ஒரு ஆறு, இப்ப நமக்கிட்ட எப்படி காவிரி டெல்டா இருக்கோ அது போல பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கு. அந்த பெர்சிவியரன்ஸ் ரோவர் இதுவரைக்கும் 993 இண்டிவிஜுவல் இமேஜஸ 2.38 பில்லியன் பிக்சல் கிளாரிட்டியில 360 டிகிரியும் கவர் பண்ணி நமக்கு அனுப்பியிருக்கு. இது எல்லா போட்டோவையும் தரவா கன்சிடர் பண்ணி தான் ஒரு வீடியோவை நாசா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. காப்பிரைட் ஆகுமா அப்படின்னு தெரியல, பட் முடிஞ்ச வரைக்கும் நான் ப்ளே பண்றேன். இதுக்கப்புறம் அந்த ரோவர் ஆறு எங்க ஓடி மறைஞ்சு போன சூடு தெரியுதோ அந்த திசையில தான் டிராவல் பண்ணி ரிசர்ச் பண்ண போகுது. நிலாவிலையும் சரி செவ்வாய் கிரகத்திலையும் சரி ரொம்ப காலமாவே பல நாடுகளுடைய சயின்டிஸ்டுக்கு இடையே இருக்கிற போட்டி என்னன்னா தண்ணியை யார் முதல்ல தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றது தான். எனக்கு என்னமோ மனுஷன் போற வேகத்தை பார்த்தா கூடிய சீக்கிரமே நிலாவிலையோ இல்ல அதர் பிளானட்ஸ் காலனியை கண்டிப்பா அமைச்சிருவோம்.